Hi friends, welcome to our channel. In this video, we will talk about sometimes there are problems. So, we will solve problems in this video. So, we will talk about we will save the project. So, in that situation, how do you solve it? That's what we will talk about. So, how do you save it? Now, the rendering is finished. So, how do you save it? Just in the save current channel, we will open it. So, how do we save it? We will save it. So, in that situation, we will talk about the file name. So, file name is the name. Save it. Save it. Now, we will minimize it. Minimize பண்ணிட்டு இப்போ இத ஓபன் பண்ணோம் அப்படினா சோ இப்போ நம்ம இமேஜ் மட்டும் வந்திருக்கு ஆனா நம்மளுடைய பேக்ரவுண்ட் இமேஜ் எதுவுமே வரல சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நாம எப்படி அதை வந்து சால்வ் பண்றது அப்படினா சோ ஜஸ்ட் இது மினிமைஸ் பண்ணிரலாம் சோ இப்போ अगेन ஸ்கெட்சப் குள்ள வந்துட்டேன் இதையும் மினிமைஸ் பண்ணிரலாம் ஏன்னா இப்போ நம்ம ரெண்டரிங் பண்ண போறது இல்ல So, this save தான் பண்ணப் போறோம் சோ இப்போ மறுபடியும் அதே சேவ் கொடுக்கறேன் சோ இந்த இடத்துல நமக்கு சேவ் டைப்ன்ற இருக்கும் சோ இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா png ஃபைலா சேவ் ஆயிருக்கு சோ இந்த png ஃபைலா சேவ் ஆகும்போது நமக்கு அந்த பேக்ரவுண்ட் ப்ராப்ளம் வரும் சோ இப்போ இதெல்லாம் நீங்க வந்து டவுன் பண்ணி பாத்தீங்க அப்படினா சோ இதல நிறைய டைப் இருக்கு சோ அதல நம்ம யூசுவலா யூஸ் பண்ற jpg ஃபைல செலக்ட் பண்ணிட்டு ஓகே இப்போ நீங்க ஏதாவது ஒரு ஃபைல் நேம் கொடுத்து சேவ் னு கொடுங்க சோ சேவ் பண்ணிட்டு இப்போ நீங்க போய்ட்டு பாத்தீங்க அப்படினா அது சேவ் ஆயிருக்கும் சோ இப்போ இதல வந்து அடுத்து சேவ் ஆன இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சேவ் பண்ண ஃபைல் நோ பேக்ரவுண்ட் சோ இப்போ நம்ம சேவ் பண்ண வந்த செகண்ட் நம்பர் ஃபைல் சோ வித் பேக்ரவுண்டோட நமக்கு அழகா சேவ் ஆயிடுச்சாம் சோ இந்த மாதிரி प्रॉब्लम्स உங்களுக்கு வரும்போது நீங்க அந்த சேவ் ஆப்ஷன்ல போய்ட்டு சேஞ்ச் பண்ணி பாருங்க சோ கண்டிப்பா சால்வ் ஆகும் சரியா சோ ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்